சேர்ந்த என் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் சிறப்புகளை உணர்த்தும் விதமாக இதோ உங்கள் முன்னால் 10ஆம் வகுப்பு மாணவர்களாகிய நானும் என் தோழர்களும். யோகா, என்ன பண்ற? இது ஏதோ மிஷின் மாதிரி தெரியுது. ஆமா கீர்த்தி, இதுதான் டைம் டிராவல் மிஷின். டைம் டிராவல் மிஷினா? அப்படின்னா என்ன? அப்படின்னா இதன் மூலமா நாம கடந்த காலத்துக்கு போய் யாரை வேணாலும் சந்திச்சு அவங்களை பார்த்து பேசிட்டு வரலாம். அப்படின்னா பரவாயில்லையே, நான் வேணா பெட்ரோல் போடுறேன், என்னையும் கூட்டிட்டு போறியா? இல்ல கீர்த்தி, இதுக்கு பெட்ரோல் எல்லாம் தேவையில்லை, லித்தியம் கார்பனேட் மூலமா இயங்கக்கூடியது. அப்படின்னா சரி, செத்து போன எங்க தாத்தா போய் பாத்துட்டு வரலாம். இல்ல இல்ல, அங்க போக வேண்டாம், வேற இடத்துக்கு போலாம். அப்படியா, வேற இடம்னா எங்க? அதுவா, நம்ம தமிழ் சார் வகுப்புல பாடம் நடத்தும் போது சொல்லியிருக்காருல, சங்க காலம்னு, அங்க போலாம். ஏன்னா சங்க காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் தான் பாதர்லையும் வீரத்திலையும் ஒழுக்கத்திலையும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய இலக்க குணத்திலையும் சிறந்தவர்களாம். அதை விட ஒண்ணு சொன்னாரே கடையேழுவலர்களை பத்தி, அதை கேட்டப்ப இப்படியெல்லாம் மக்கள் இருந்தாங்களான்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனாலதான் அப்போருந்து எனக்கு தூக்கமே வரல. உடனே அவங்களை போய் பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும்னு ஒரு ஆசை. அந்த ஆசையில தான் இந்த டைம் டிராவல் மிஷினா கண்டுபிடிச்சேன். உண்மைதான் யோகா, எனக்கும் சார் சொல்றது இப்பதான் ஆகுது. எடு, நானும் உன்னோட வரேன். சரிவா, உள்ள வந்து இரு கண்களையும் மூடி மூச்சை நல்லா எடுத்துக்கோ, நாம கிளம்பலாம். யோகா கிட்டி, நிப்பாடுங்க நிப்பாடுங்க. நீங்க என்ன புதுசா ஒரு பெட்டியில எங்கே போக போறீங்க? எங்க போனாலும் வரலாம், என்னையும் கூட்டிட்டு போங்க. நாங்க எங்க போறோம் தெரியாம நீ எப்படி கூட வரேன்னு சொல்ற? சரி, உள்ள வந்து கண்ணை மூடிக்கோ, கிளம்பலாம். இப்ப கண்ணை திறங்க, நாம நூற்றாண்டுகளை கடந்து பின்னாடி போயிட்டு இருக்கோம். யோகாகித்தி, ரெண்டு பேரும் அங்க பாருங்க, யாரோ ஒருத்தர் நம்ம பூமியில இறந்தார் போல, எவ்வளவு மக்கள் கூட்டமா அழுதுட்டு இருக்காங்க, அவர் யாரு? டேய், அது தெரியாதா உனக்கு? அவர் தான் மதிப்பிற்குரிய ஐயா விஜயகாந்த் அவர்கள். அவர் இறந்தும் இந்த உலகத்துக்கு உதவ வேண்டும் என்ற மக்கள் மனதுல விதைத்து போயிருக்காரு. தி கிரேட் மேன். அங்க பாரு, அங்க பாரு, மாமா நேரு யாரோ வெள்ளக்காரிட்ட பேசிட்டு இருக்காரு. அதுவா, இந்த வெள்ளக்காரன் தான் நம்ம நாட்டுக்கு வாணிபம் செய்ய வந்துட்டு திருநது போதும்னு நாட்டை விட்டு புறப்பட்ட நாள் தான் அது. அப்படின்னா நாம இப்ப 19ஆம் நூற்றாண்டு கடந்து போயிட்டு இருக்கோம். அங்க பாரு, பாகுபலியும் காலக்கேடுகளும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை விடு, இங்க பாரு, சோழ மன்னர்களும் சோழ நாட்டு படை வீரர்களும் சிங்கப்பூர்ல போர் புரிந்து வெற்றி கொடி நட்டு வைக்கிறாங்க. தோழர்களே, நம்ம சங்க காலத்துக்கு போக இனி எவ்வளவு தூரம் போகணும்? இன்னும் 2 நூற்றாண்டு தான் பின்னால் போக வேண்டும். தமிழர்களுடைய வரலாறு அவ்வளவு பெரியது. யோகா கித்தி, ரெண்டு பேரும் அங்க பாருங்க, யாரோ ஒரு புலவர்களும் அவருடைய சீடர்களும் வந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு யோகா, வந்துட்டோமா? ஆமா கீர்த்தி, வந்தாச்சு. அவர் தான் அகத்திய முனிவர், மற்றவர்கள் எல்லாம் அவருடைய சீடர்கள். அதில் ஒருவர் தான் தொல்காப்பியர். தொல்காப்பியர் என்ற நூல் தான் தமிழ் மொழியிலே மிக பழமையான நூலாக கருதப்படுகிறது. ஆமா, நம்ம தமிழ் சார் நடத்தும்போது சொல்லி கொடுத்தாரு, நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். குருவே குருவே, அங்க பாருங்க, யாரோ 3 பேர் நம் இடத்தை நோக்கி வருகிறார்கள். அவர்களை பார்த்தால் ஏதோ வேட்டுக்கிரகவாசி போல் உருக்கு குருவே. இல்லை சீடர்களே, யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை. அவர்கள் நம் மக்கள், நம் ரத்தம். காலத்தின் பிரியில் சிக்கி இந்த மாற்றத்தை அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்போது நம்மை காணத்தான் வருகிறார்கள். வரட்டும். வணக்கம் குருவே. வணக்கம், வாருங்கள். நீங்கள் என்னை காண வருகிறது நோக்கம்? குருவே, வகுப்புல பாடம் நடத்தும் போதெல்லாம் எங்க ஆசிரியர் என்ன இருந்தாலும் சங்க காலம் மாதிரி இப்ப இல்லைன்னு சொல்றாரு. அந்த சந்தேகத்தை தீர்த்து நாங்க தான் சிறந்தவர்கள் என்று நிரூபிக்கத்தான் இங்கு வந்தோம். உங்கள் சந்தேகத்தை கேளுங்கள் குழந்தைகளே. குருவே, முதல் கேள்வி காதல் பற்றி. யோகா, அதை விடு, அதை நான் பார்த்துக்கிறேன். முனிவரே, இப்ப எங்க கால கவிஞரின் காதல் கவிதையை பாருங்க. காதல் பிசாசை, காதல் பிசாசை, ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை. இந்த கவிதை எப்படி இருக்கு? மானிடா வெறுப்பேத்தாதே, இதெல்லாம் ஒரு கவிதையா? ஆமாம், இதெல்லாம் ஒரு கவிதையா? தமிழை அழிக்க வந்தவனே, அவனை பிடித்து அடியுங்கள். வேணாம் சீடர்களே, அவனை விட்டு விடுங்கள். சங்ககால காதல் கவிதை ஒன்றை கேளுங்கள் குழந்தைகளே. துணைவாய் சிறீரை எய்தாதன் என்று எண்ணி பிணைவானே, இல்லத்தில் ஒன்றும் சுரம் என்பர் காதலர் உள்ள பரந்த நெறி. இப்பாடலின் பொருள் என்ன தெரியுமா குழந்தைகளே?
பாலை நிலத்தில் காதல் மிகுந்த ஆண்மானும் பெண்மானும் ஓடி கலைத்து தாகம் தீர்க்க நீ வேண்டி அங்கும் இங்கும் அலைகின்றனர். அப்போது ஒரு சுனையில் ஒருமான் அருந்துவதற்கு மட்டும் நீர் இருந்தது. இந்நிலையில் பெண்மான் நீரை அருந்தட்டும் என்ற உயரிய நோக்கோடு ஆண்மான் நீரை அருந்துவது போல் பாவனை செய்தது. அதே போல் பெண்மானும் நீரை அருந்தாமல் ஆண்மான் நீரை அருந்தட்டும் என்று நீரை அருந்துவது போல் பாவனை செய்தது. அந்த துணையில் இந்த நீர் தீரவே இல்லை. தங்கள் காதலினை இந்த இருமான்களும் உணர்த்துகிறது. இதன் மூலம் காதல் வாழ்விலும் இல்லறம் வாழ்விலும் கணவனும் மனைவியும் தாமாக விட்டு கொடுத்து காதலுடன் வாழ வேண்டும் என்று அக்னிணை உயிர்கள் மூலம் அறிவுரை வழங்கப்பட்டது. உங்கள் பாராட்டு ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. உங்கள் அடுத்த வினாவை தொடங்கலாம். இந்த முறை நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூறுங்கள். எங்கள் காலத்தில் பல பொருட்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன. அதில் சில வாட்ஸ்அப் என்றால் என்ன, பேஸ்புக் என்றால் என்ன, ட்விட்டர் என்றால் என்ன என்று கூறுங்கள் பார்ப்போம். வாட்ஸ்அப் என்றால் புலனம், பேஸ்புக் என்றால் முகநூல், ட்விட்டர் என்றால் கீச்சகம். எல்லாம் இருக்கிறது என் அமுத மொழியில். என் அமுத மொழியில் இல்லை என்று சொல்லே இல்லை. சாமி எங்களை விட்டுடுங்க. அப்படியெல்லாம் விட முடியாது மகனே. இந்த முறை எங்கள் கேள்வி. குருவே நான் கேள்வி கேட்கட்டுமா? அடடே, பெண்பால் புலவர்களும் இருக்கிறார்களே. அந்த காலத்தில் பெண்களுக்கு மதிப்பு இல்லை என்று சொன்னார்களே. ஆமாம், நான் பெண்பால் புலவர் தான். என் பேச்சை மனைமாற்றம் செய்யாதீர்கள். நான் உங்களை கேள்வி கேட்கும் நேரம் இது. யாரா ஆள விடாது போல. உங்கள் தமிழ் தான் சிறந்ததென்று சொல்றீங்களே, எங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். நீங்க அன்றாட சாப்பிடும் பழங்களான ஆப்பிள், அந்த ஆப்பிளின் தமிழ் பெயர் என்ன? அப்ப ஆப்பிள் என்பது தமிழ் பெயரே இல்லையா? இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு. அப்புறம் என் பெயர் காவர்பெண்டு. நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன். ஆரஞ்சு பழத்திற்கு தமிழில் என்னவென்று கூறுவீர்கள்? இது கூட தெரியாதா? ஆப்பிள்னா ஆப்பிள் தான், ஆரஞ்சுனா ஆரஞ்சு தான். ஆள விடுங்கடா சாமி. கேளு மகனே. சொல்லு தாயே. இந்த கேள்விக்கு விடையை நான் கூறுகிறேன். ஆப்பிள் பழம் என்றால் குமளி பழம், ஆரஞ்சு பழம் என்றால் கிச்சளி பழம். புரிகிறதா குழந்தைகளே? எங்கள் அமுத தமிழை வளர்க்காவிட்டாலும் பரவாயில்லை, அழியாமல் பார்த்து கொள்ளுங்கள். கேளுங்கள் குழந்தைகளே, உலக மொழிகளுக்கு தாயான தமிழ் மொழி அகத்திய முனிவர் என்னால் வளர்க்கப்பட்டு புலவர்கள் மடியில் தவழ்ந்து சேர சோழ பாண்டிய மன்னர்களின் மணிமுடிகளில் இளமை மாறாத கன்னி தமிழ் இன்று பல படையெடுப்புகளின் காரணமாகவும் பல இன மக்களின் கடப்பு காரணமாகவும் இன்று தமிழ் மொழியின் தமிழ்தன்மை குறைந்து வருகிறது. அதனை காப்பது இளந்தலைமுறையான உங்கள் கடமை. உறுதியாக குருவே, இங்கு வந்து நம் தமிழ் மொழியின் பெருமையையும் நம் மக்களின் வாழ்க்கை முறையும் கற்றுக்கொண்டோம். மேலும் ஒரு மொழி அழியும் என்றால் ஒரு இனம் அழிவதாக பொருள். முதலாம் நூற்றாண்டில் தொல்காப்பியம், இரண்டாம் நூற்றாண்டில் சங்க இலக்கியம், மூன்றாம் நூற்றாண்டில் திருவாசகம், நான்காம் நூற்றாண்டில் ஆசாரக்கோவை, ஐந்தாம் நூற்றாண்டில் பெருங்கதை, ஆறாம் நூற்றாண்டில் கல்லாடம், ஏழு எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டில் தேவாரம், பத்தாம் நூற்றாண்டில் மகாகவி பாரதி பாடல்கள் என முதலாம் நூற்றாண்டு வரை இருபதாம் நூற்றாண்டு வரை வரலாறு கொண்ட நம் தமிழ் மொழியை அழியாமல் காப்போம் என்றும், மேலும் இக்கால இலக்கியங்களை விட சங்ககால இலக்கியங்களே சிறந்தவை என்று கூறி இங்கிருந்து விடைபெறுகிறோம் குருவே. என்ன மூன்று பேரும் இன்னும் பயணத்தை தொடங்காமல் நிற்கிறீர்கள்? உங்கள் இயந்திரம் ஏதும் பழுதாகிவிட்டதா? இல்லே புலவரே. சொல்லுங்கள் குழந்தைகளை, என்ன தயக்கம்? குருவே, சங்ககால காதல், சங்ககால வீரம், சங்ககால ஈகை பண்பு மற்றும் சொற்களஞ்சியங்களை பற்றி கேட்டோம். ஆனால் சங்ககால இசைகள் எதுவும் கேட்கலையே. அதான் ஸ்ரீதர்களே, போடுங்கள் நம் இசையை. Yeah.
Thank you, dears, for your